அவள மாதிரி தோசை சுடுறதுக்கெல்லாம் இந்த உலகத்துல ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு சுடுவா, மொறு மொறுன்னு இருக்கும், பேப்பர் மாதிரி இருக்கும். எஸ், அந்த அளவுக்கு இருக்கும், பார்த்தாலே சாப்பிட தோணும். அப்படி முளைத்த காதல் தான் இந்த கவிதை. வாங்க கவிதைக்கு போகலாம். வட்ட வட்ட தோசை சுட்டு சுட்டு போட்டால் பார்க்க பார்க்க ஆசை என்னுள் விதைத்தாள். மொறுமொறுன்னு இருக்கு, மெலிசாத்தானே இருக்கு, காகிதமும் தொற்றுவிடும் காதலியின் கைவண்ணத்தில். கைக்குட்டை போல மடித்து தருகிறாள், நாவில் பட்டதும் இறைப்பையனை சேருதே. ஆகா அடடா, தோசையின் சுவையில் தொலைந்தே போனேனே, வெச்ச சாம்பார் ருசியில் எச்சிலுக்கும் பஞ்சமே. மறுவேளை உணவுக்கு இடைவேளை வேண்டாம், மறுவேளை உணவுக்கு இடைவேளை வேண்டாம், அடுத்தடுத்து சுட்டு போடு அத்துணை பசியில் நான் இருக்க. அடியே, தோசை சுட்டு பழக தனி பாடப்பிரிவு இருக்கோ? தயவு செய்து சொல்லு, தங்கச்சியை அனுப்புறேண்டி. கண்ணாளம் ஆகும் வர காத்திருக்க முடியாது, காதலியே நீ வரும் வர காகித தோசைக்கு விடையேது? என்ன வழி, தங்கச்சியை அனுப்புற பயிற்சி கொடுப்பாயா? தங்கச்சியை அனுப்புற பயிற்சி கொடுப்பாயா? இல்லை நீயே குடிவர முயற்சி எடுப்பாயா? பதிலுக்கு காத்திருக்கிறேன், பதறாமல் விடைகூறு. ஏ ஐ லவ் யூ.